வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கும் பாடப்பகுதி 10 வகுப்பு 7 1 இடம்பெற்றுள்ள இலக்கண பகுதி பற்றி பார்க்க இருக்கிறோம். இலக்கண பகுதி ஏற்கனவே ஒரு பதிவாக நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது எழுத்து சொல் எனும் தலைப்புல பார்த்திருக்கோம். இலக்கணம் எதற்காக உதவுகிறது அப்படிங்கிற அடிப்படையில, இலக்கணத்தின் பயன் யாது என்னும் அடிப்படையில, மொழியை வந்து தெளிவுற பேசவும் எழுதவும் வந்து உதவுவது இலக்கணம் தான் அப்படின்னு பார்த்துருக்கோம். மொழியின் சிறப்புகளை அறியவும் வந்து துணை நிற்பது இலக்கணம் தான் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதற்கடுத்தது எழுத்துக்கள் வகைகள் அப்படிங்கிற வகையில, சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், அவை அவை அப்படின்னு பார்த்துருக்கோம். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அளவெடுத்தல், இந்த சார்பு எழுத்துக்கள்ல அளபடை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரளப்படை ஒற்றளப்படை பற்றிய செய்திகள் வந்து இடம்பெற்றிருந்தன. அந்த அளபெடுத்தல் என்றால் என்ன அப்படின்னா, நீண்டு ஒழித்தல், தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப அளபடை எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா, பேச்சு வழக்குல சொற்களை வந்து நீட்டி ஒழித்து பேசுவோம், பேசுவதற்கும் அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுப்பதற்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதற்கடுத்தது உயிரளப்படை ஒற்றளப்படை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அளபடைகள் பத்தி பார்த்தோம். அந்த உயிரளப்படைகள் 3 வகைப்படும் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், செயல் இசை அளபடை. செயல் இசை அளபடை இன்னொரு பேர் என்ன, இசை நிறை அளபடை. இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைப்படும் பார்த்தோம். ஒற்றளபடை அப்படின்னு சொல்லக்கூடியது 10 எழுத்துக்கள் அளபெடுக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. நெய்யெழுத்துக்கள்ல 10 எழுத்துக்கள், அதே இது ஆயுத எழுத்து 1, இதோடு சேர்த்து 11 எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது சொல் பற்றிய செய்திகள் பார்த்தோம் இல்லையா. ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவது வந்து சொல் அப்படின்னு பார்த்தோம். அது எந்தெந்த இடங்கள்ல வரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கடுத்தது மூவகை மொழிகளுடைய வகைகள் பார்த்தோம். மூவகை மொழிகள் என்னென்ன, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு பார்த்தோம். அப்ப தனிமொழி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சொல் வந்து தனித்து நின்று பொருள் தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். தொடர்மொழின்னு சொல்லக்கூடியது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழியின் தொடர்கள் வந்து தொடர்ந்து வந்து பொருள் தருவது, தனிமொழிகள் வந்து தொடர்ந்து நின்று பொருள் தருவது அப்படின்னு பார்த்தோம். அதற்கடுத்தது இந்த பொதுமொழி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தொடர்மொழிக்கும் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைந்ததுதான் பொதுமொழி அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ஒரு சொல் வந்து தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் வந்து பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதற்கு வேங்கை, வேங்கை என்னும் சொல்லை தொடர்மொழிக்கும் பொதுமொழிக்கும் பொதுவாய் பிரித்து பார்த்தோம் இல்லையா. தனிமொழியாக நிற்கக்கூடிய நிலையில எப்படி பொருள் தருது, அதே இது தொடர்மொழியாக நிற்கக்கூடிய வகையில எப்படி பிரிந்து நின்று பொருள் தருது என்னும் அடிப்படையில பார்த்தோம். அதே இது தொழிற்பெயர் பார்த்தோம். விகுதி பெற்று வந்த தொழிற்பெயர்கள் எவை, எதிர்மறை தொழிற்பெயர் எவை, முதன்நிலை தொழிற்பெயர்கள்னா என்ன, அதே போல முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தோம். வினையாளனையும் பெயர்னு பார்த்தோம். தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு பற்றிய செய்திகள்லாம் இலக்கண பகுதியில பார்த்தோம். அதற்கு கீழ் வந்து கற்பவை கற்றவின் அதே பக்கத்துல புத்தகம் பக்கம் எண் வந்து 18 பக்கத்துல கற்பவை கற்றவின் என்னும் தலைப்புல நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுல தேன், நூல், பை, மலர், வா இத்தனி மொழிகளுடன் சொற்களை சேர்த்து தொடர்மொழிகளாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தனிமொழி சொற்கள். தேன் என்பது ஒரு தனிமொழி சொல், நூல் என்பது ஒரு தனிச்சொல், பை என்பது ஒரு தனிச்சொல், மலர் என்பது ஒரு தனிச்சொல், வா என்பது ஒரு தனிச்சொல் இல்லையா. இந்த சொற்களை என்ன மாதிரி செய்யணும், வேறு சொற்களுடன் சேர்த்து தொடர்மொழிகளாக எழுதணும் அப்படின்னு. அப்ப தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது மருந்து பொருளாக பயன்படுகிறது. தேன் வந்து மருந்து பொருளாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லு. இப்ப நூல் என்ற தலைப்புல நூல் பழக்கல் சரியா, நூல் பழக்கல் இது வந்து நூல் அந்த வார்த்தை வரக்கூடிய அந்த சொல் வரக்கூடிய நிலையில நீங்க வேறு ஏதேனும் தொடர்களை அமைக்கலாம். இந்த தொடர் தான் எழுதணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. நான் எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதற்கடுத்தது பை அப்படின்னு சொல்லக்கூடிய பை நிறைய பணம் இருந்தது. மலர், மலர் பறித்து வந்தேன், வா விரைந்து வா. இதெல்லாம் வந்து ஒரு தனி சொல் கொடுத்துருக்காங்க, தனி மொழி கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன செய்யணும், சொற்களை சேர்த்து தொடர் மொழிகளாக எழுதணும் அப்படிங்கிறது. நீங்க இப்ப படிச்சது வந்து உங்களுக்கு புரிஞ்சதா அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்தது பாருங்க, வினை அடியை விகுதிகளுடன் இணைத்து தொழிற்பெயர்களை உருவாக்குக. வினையடி நம்ம ஏற்கனவே வினையடி பார்த்திருக்கோம் இல்லையா, நட எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த வினையடியை
விகுதிகளுடன் சேர்த்து தொழிற்பெயர்களாக உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப காண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, காட்சி, காணுதல், காணல், காணாமை. இது வந்து நமக்கு புத்தகத்துல எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. அதற்கடுத்தது சிரி, படி, தடு, இந்த சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வினையடியை கொண்டு நாம் என்ன செய்யணும், விகுதிகளை இணைத்து தொழிற்பெயராக எழுதணும். அதே தான் சிரிப்பு, சிரித்தல், சிரிக்காமை. சிரி என்னும் வினையடிக்கு சிரிப்பு, சிரித்தல், சிரிக்காமை. சிரிக்காமைன்னு சொல்லக்கூடியது எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்தது படி அப்படின்னு சொல்லி, படிப்பு, படித்தல், படிக்காமை, தடு, தடுப்பு, தடுத்தல், தடுக்காமை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கடுத்த பாருங்க, அதாவது உரையாடல் வடிவுல கொடுத்துருக்காங்க. அந்த உரையாடல்ல வந்து இந்த சொல் வந்து தனிமொழியா இடம்பெறணும், இவங்க சொல்வது வந்து தொடர் மொழியாக இடம்பெறணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே பாருங்க, அண்ணன் அப்படிங்கிறது வந்து எங்கே செல்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அண்ணன் தம்பி அவர்களுடைய ஒரு உரையாடல், அண்ணன் கேட்கிறாரு எங்கே செல்கிறாய். இது வந்து தனிமொழியா தொடர் மொழியா, எங்கே செல்கிறாய் அப்படின்னு சொல்லக்கூடியது தனிமொழியா தொடர் மொழியா. இப்ப தொடர் மொழி இரண்டு சொற்கள் இருக்கு இல்லையா. அப்ப தம்பி என்ன ஆன்சர் பண்றாரு, விடை சொல்றாரு, கடைக்கு அப்படின்னு. அப்ப தனி மொழியில அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த பிராக்கெட்ல என்ன சொல்றாங்க, தனி மொழியில நம்ம எழுதணும். அப்ப கடைக்கு நம்ம உங்களுக்கு தெரிந்த வேறேனும் ஏதேனும் ஒரு உரையாடல் வடிவிலையும் எழுதலாம். அதே அண்ணன் கேட்கிறாரு என்ன பொருள் வாங்குகிறாய், என்ன எழுதியிருக்காங்க, தொடர் மொழியில அமைக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, தொடர் மொழியில அமைக்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னா என்ன பொருள் வாங்குகிறாய். அப்ப மூன்று சொற்கள் வந்து இடம்பெறுது, என்ன பொருள் வாங்குகிறாய், அப்ப தொடர் மொழி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதற்கு அடுத்தது தம்பி, அதுக்கு விடை கூறுறார், அதுவும் தொடர் மொழியாக தான் இருக்கு. பருப்பு வாங்குகிறேன், பருப்பு வாங்குகிறேன். அப்ப இரண்டு சொற்கள் இருக்கு, பருப்பு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு சொற்கள் இருக்கு. அதற்கு அடுத்தது அண்ணன், தனி மொழியில அமைக்க சொல்லியிருக்காங்க. எதற்கு, எதற்கு பருப்பு வாங்குகிறாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது தொடர் மொழி, எதற்கு அப்படிங்கிற ஒரே வார்த்தையில முடிச்சா அது தனி மொழி. அப்ப தம்பி சொல்ற பருப்பு சோறு செய்வதற்கு, அது வந்து தொடர் மொழியில எழுத சொல்லியிருக்காங்க. தம்பி ஆன்சர் வந்து பருப்பு சோறு செய்வதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய. அதற்கு அடுத்தது பாருங்க, மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது ஏறுவேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றும் முற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும். இந்த தொடர்களில் உள்ள வினை முற்றுகளை தனியே எடுத்தெழுதி தொடர் தொழிற்பெயர்களாக மாற்றுக அப்படின்னு கொடுக்குவாங்க. தனியே எடுத்தெழுதி தொழிற்பெயர்களாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எதெல்லாம் வினை முற்றுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை எடுத்து தொழிற்பெயரா மாற்ற முடியும் இல்லையா. அப்ப மலை எண்ணெய், மலை எண்ணெய் அடிக்கடி அழைக்கும், அதான் வந்து வினைமுற்று. மலை மீது ஏறுவேன், ஏறுவேன் என்பது வினைமுற்று. ஓரிடத்தில் அமர்வேன், அது வினைமுற்று. மேலும் கீழும் பார்ப்பேன், பார்ப்பேங்கிறது இரண்டு தொடர்ல வந்திருக்கு, நம்ம ஒரு தடவைதான் எழுதப்படுறோம் பாத்துக்கோங்க. மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றும் முற்றும் பார்ப்பேன். இப்ப பார்ப்பேன் அப்படிங்கிறது இரண்டு முறை வந்துள்ளது. மனம் அமைதி எய்தும், எய்தும் சொல்லக்கூடிய வினைமுற்று. இதையெல்லாம் எடுத்து எழுதி, எதெல்லாம் வினைமுற்று அப்படிங்கறது எடுத்து எழுதி, அதற்கு நேராக நம்ம தொழிற்பெயர்கள்லாம் எதது அப்படிங்கறத எழுத போறோம். அவ்வளவுதான். இப்ப அழைக்கும் அப்படிங்கறது அங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க வந்து என்ன சொல்றோம், வினைமுற்று கீழே எழுதியிருக்கோம், அழைக்கும், ஏறுவேன், அமர்வேன், பார்ப்பேன், எய்தும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அதற்கு சைட்ல என்ன செஞ்சிருக்கோம், தொழிற்பெயர் பத்தி எழுதியிருக்கோம். அழைக்கும் அழைத்தல், ஏறுவேன் சொல்லக்கூடிய வினைமுற்று ஏறுதல் அப்படிங்கிற தல் விகுதி பெற்று வந்திருக்கு. அமர்வேன் அமர்தல், பார்ப்பேன் பார்த்தல், எய்தும் எய்தல் அப்படின்னு சொல்லிட்டு தல் விகுதி பெற்று வந்த தொழிற்பெயர்கள். அதுக்கு அடுத்தபடியாக புத்தகம் பக்கம் எண் 19 பக்கத்தை பார்க்க இருக்கிறோம். வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, இரண்டு மதிப்பெண் வினாவில் இருக்கு ஏற்கனவே, இப்போ கூட நம்ம பார்த்தோம். இப்போ தொடர் மொழி அப்படின்னு தலைப்பு எழுதி, வேங்கை என்பதை வேம் பிளஸ் கை தொடர் மொழியாக பிரியும் போது வேகின்ற கை என பொருள் தரும் சரியா. அதற்கடுத்தது பொதுமொழி என்று தலைப்பு போட்டு, அதற்கடுத்தது என்ன செய்யணும், வேங்கை என்பது
எதை குறிக்கும்? மரத்தை குறிக்கும் என்பதால் இது. அடுத்த வினா பாருங்க, புத்தகம் பக்கம் எண் 20, அதாவது உடுப்பதுவும் உண்பதுவும் காணேன் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ். இக்குறளில் அமைந்துள்ள அளபடையின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்ப இக்குறளில் என்ன அளபடை பயின்று வந்துள்ளது அப்படின்னு பார்க்கணும். உடுப்பதுவும் உண்பதுவும் அப்படிங்கிற அளபடை, என்ன அளபடை? உடுப்பதுவும் அதாவது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து என்ன செய்து நீண்டு ஒழிக்க கூடியது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அதுல இல்லையா, இதற்கு இனமான எழுத்துக்கள். அப்ப ஆ என்னும் நெடிலுக்கு இனமான குறியில் எழுத்து அ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. எல்லாத்துக்குமே எழுத்துக்கள் இருக்கு, ஆனா இரண்டு எழுத்துக்களுக்கு மட்டும் இணை எழுத்துக்கள் வந்து நம்ம பார்க்கணும். ஐ என்பதற்கு இகரமும் இ என்னும் எழுத்தும், ஔ என்பதற்கு உ என்னும் எழுத்தும் வந்து அளபெடுக்கும். இல்ல இன்னிசை அளபடை பயின்று வந்துள்ளது. நம்ம அங்க புத்தகத்துல எடுத்துக்காட்டா வந்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் தலை அப்படிங்கிற எடுத்துக்காட்டு பார்த்திருப்போம். அதே போலதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, உடுப்பதுவும் உண்பதுவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இன்னிசை அளபடை இடம்பெற்றுள்ளது. இக்குறளில் இன்னிசை அளபடை பயின்று வந்துள்ளது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதற்கு அடுத்தது செய்யலில் ஓசை குறையாத இடத்திலும் இலக்கணம் தருகன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. சுட்டி அளபடியின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருகன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? இலக்கணமும் எழுதணும். செய்யலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும் அப்படின்னு. அதற்கடுத்தது சிறுவினா, அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, இவை அனைத்தையும் யாம் அறிவோம், அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை. அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். இந்த உரையாடல்ல இக்கூற்றுல வண்ண எழுத்துக்களில் உள்ள வினைமுற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக. உங்களுக்கு புத்தகத்துல வண்ண எழுத்துக்களை கொடுத்துருப்பாங்க, நாங்க உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் சரியா. என்ன செஞ்சிருக்காங்க? தொழிற்பெயராக எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப அங்க அறிந்தது இல்லையா அறிதல், அறியாதது அறியாமை, புரிந்தது புரிதல், புரியாதது புரியாமை, தெரிந்தது தெரிதல், தெரியாதது தெரியாமை சரியா. இந்த போல பிறத்தல் பிறவாமை அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்யணும்? தொழிற்பெயராக எழுதணும். தொழிற்பெயராகவும் அதே இது என்ன செஞ்சிருக்காங்க? எதிர்மறை தொழிற்பெயராகவும் எழுதியிருக்காங்க. இதான் வந்து செறிவினாக்குள்ள விடை. நன்றி மாணவ செல்வமே. நான் இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. ஒரு சில கொஸ்டின் நோட்டில் எழுதியிருந்தீங்கன்னா எழுதாத கொஸ்டின்ஸை நோட்டில் எழுதிக்கோங்க.